அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆனால் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு. இன்றைக்கி இந்த படம் வந்து நம்ம ஆசை படத்துலேருந்து பார்த்த பாடல். இந்த படத்தை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக படம் வசந்தோட படம். வசந்த் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கொடுத்த ஒரு பெரிய ஹிட்டான படம். அஜித் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து தன்னை யாருன்னு நிலைநிறுத்தினதில் ஒன் ஆஃப் த மூவியில் இது. அப்புறம் இந்த பாட்டு வந்து ஹரிஹரன் அவர் பாடியிருக்காரு. இன்றைக்கி நம்ம விழா நாயகர் வந்து அவர் தான், ஹரிஹரன் தான். அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மொதல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பாட்டை நாங்கள் நேற்று அண்ணன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டுட்டு பசங்களோட பேசிகிட்டு இருந்தோம். என் ரூமில் இருக்க ரெண்டு பேரும் அஜித் வெறியங்க. கிட்டத்தட்ட அண்ணன் சொன்னால் தான் நடந்துச்சு, ஏன்டா அஜித் இப்படி பாட்டெலாம் கொடுத்துருக்காரு, என்னடா உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மெலோடியான பாட்டு. ஸோ இப்போ இருக்க கிரிக்கெட்டை இன்னைக்கு இன்றைக்கி இதில் இந்த பாட்டை இன்றைக்கி சினாரியோவில் பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்க கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பிளே ஓரியன்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பவர் பிளே முன்னாடி ஒரு பீரியட் இருந்துச்சு, அந்த 90s கிரிக்கெட்ஸோட, அந்த 90s டு 2000 கிரிக்கெட் பார்த்திங்கன்னா, மொதல் 15 ஓவர் வந்து ஒரு பவர் பிளே ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து 15-40 ஓவர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட் ஹேண்ட் சிங்கிள்ஸோ அவங்கள வந்து அந்த டீமை நிலைநிறுத்திக்கிறதுக்காக வந்து ஒரு பீரியட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படமே அப்படின்னு தான் சொல்லுவேன். அங்கிட்டு பார்த்தா வசந்த் வந்து ஒரு படம் ஹிட்டு, அந்த இவரோட எஸ்பிபி வச்சு கொடுத்த அந்த படத்துக்கு அப்புறம் வந்த படம். தேவா சார் வந்து தன்னை அண்ணாமலையில் இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ண தெரியும்னு இது பண்ண படம். அஜித்துக்கு வந்து இனிஷியலாக அவரோட சினி இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய அளவில் அமையலை. அவரோட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த படம் வந்து அஜித்னா அஜித்துக்கு வந்து பயங்கர ஃபேன் பேஸோட ஸ்டார்டிங் சிமெண்ட் பண்ணது இந்த படம் தான், அந்தளவுக்கு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஹரிஹரன், ஹரிஹரன் வந்து அவர் ஒரு தமிழ் ஆள், ஹீஸ் ஃப்ரம் பாம்பே. ஆக்சுவலி அவரோட பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பட் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து தோ ஹீஸ் ஃப்ரம் பாம்பே, அவருக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி தான் வந்து பயங்கரமான சிங்கருங்கிற அந்தஸ்தை கொடுத்தது. பாம்பேவை பொறுத்தவரை அவர் இன்றைக்கி வரையும் ஒரு கசல் சிங்கராக தான் அறியப்படுறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் சிங்கரு. எங்கள் என்னோட ஏஜில் எனக்கு அந்தளவுக்கு சிங்கர்ஸை பற்றி தெரியலைனாலும் எஸ்பிபி ஹரிஹரன்னு எங்கள் ஏஜில் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் எஸ்பிபி அவரோட முன்னாடியான ஆள். பட் எங்கள் அந்த 90s டு இந்த 2010 பீரியடில் பார்க்கும்போது எஸ்பிபினா அவர் பக்கத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது ஹரிஹரன் தான். ஒரே வாரத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஹரிஹரன் வந்து மெலோடி கிங் அப்படிம்போம். ஏன்னா அவர் பாடின பாட்டில் வந்து ஒரு மென்மையோ ஒரு நளினமோ ஏதோ ஒரு வகையில் இருக்கும். இப்போ அலெக்ஸ் வந்து எப்படி எஸ்பிபி சொல்லும்போது எஸ்பிபி பாட்டில் இன்வேரியபிளாக சிரித்து வச்சுருவார் அப்படின்னு எஸ்பிபியை சொல்லுவார். அதே மாதிரி நம்ம வந்து ஹரிஹரன் பாட்டை பார்க்கும்போது அவர் பாட்டில் ஏதோ ஒரு நளினம் இருக்கும். அதுவும் முக்கியமாக எல்லாருமே சொன்னது, நான் இது ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது கவனித்தது, அவர் பாடின பாட்டை அவர் ஸ்டேஜில் பாடும்போது அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு நுவான்சஸ் கொடுப்பார், அது ஒரு வேற ஒரு வைபை கொடுக்கும் அப்படின்ட்டு பொதுவாக அவரை பற்றி சொன்னாங்க. உயிரே உயிரே பாட்டாக இருக்கட்டும், எனக்கு என்னென்ன பாட்டு வரப்போகுதுன்னு தெரியல, பட் ஒரு சில பாடல்கள் வந்து அந்த மாதிரி வைபை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹரிஹரன் இன்றைக்கு வரையுமே எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா இந்த பாட்டெலாம் அண்ணன் நேற்று அனுப்புனதுக்கப்புறம் தான் கேட்டேன். மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டில் சொல்லணும்னா மஞ்சள் வெயில் மாலை. இது அதில் வந்து அந்த பாட்டு முடிஞ்சவனே வர அந்த எண்டிங் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ஹரிஹரன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹரிஹரன் வந்து தன்னை ரொம்ப அந்த கசல் சிங்கிங்கில் வந்து ரொம்ப நிரூபிச்சிருக்காரு. இப்போ கூட அவரோட ரீசன்ட் வீடியோஸில் பார்த்தேன், அவர் சினி சாங்ஸையே வந்து ஒரு ஊர்கா மாதிரி தான் பேசுகிறார். அவரோட மெயின் ஸ்ட்ரீமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேறு ஒரு ஜானர் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹரிஹரன் பற்றி சொல்லணும்னா. அப்புறம் அடுத்து இந்த ஆசை படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினப்பேன். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சில படம் பார்ப்போம், ஏன்னா அதை மென்ஷன் பண்ணோம், பிரகாஷ்ராஜை மென்ஷன் பண்ணோம். வாழ்க்கையில் ஒரு சில படம், ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதி படத்தை நான் ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு பார்க்குறதுக்கான தைரியம் வந்ததே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க பிரகாஷ்ராஜ் கேரக்டர், அதுக்காகவே இந்த படத்தை நான் பார்க்குறத டிவியில் போட்டால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கவே மாட்டேன். அதான் அந்த டெல்லி சீன்ஸ் வரும்போது இன்றைக்கு வரையும் அதை பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். ஸோ அது வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வாய்ப்பளித்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வாசகசாலை அவனுக்கு நன்றி.